हलो फ्रेंड्स वनक्कम ना उंग प्रिया क्रिएशन्स प्रिया पेसुरें इंदे वीडियोले थाली कैट्रिल मुख्यमा इरुक्क वेंडिय ऐंदु उरुक्कला पत्ति इंदे वीडियोले पाक्क पोरों नींग पोट्टींगना कंडिप्पा उंग कुडुंबत्तुलियों सेरी कणवन मनेवीकुल्लियों सेरी ओट्टुमै अधिकरिक्कुम कुडुंबत्तुल सकल सेल्वंगलुम वरुम अदु वांग एन्न उरुक्कलेंद्रत पाक्कलाम मांगल्य सरडोड़े इलेगा अंदर इलेक्मर कारणम दैवीगम तूय्मै मेन्मै कोंडुल्लम तन्नडक्कम आत्रल विवेगम उन्मै उल्लदै उल्लपड़ी पुरिंदुकोल्लुदल गुणंगलुं ओरु पेन्नुक्कु इरुक्क वेंडुं एन्पदर्क्कागवे ताली ओन्पदु इलेगलाल अमैक्कप्पडुगिरदु ஒவ்வொருவரும் திருமங்கல்யத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க திருமங்கல்யம்னா அந்த நூலுக்கு இடையில இருக்குங்களா தங்கம் அதுதான் திருமங்கல்யம் சொல்லுவாங்க அது வந்துட்டு குறைந்தபட்சம் அரை பவுன் இருக்கணும் இல்ல அதிகபட்சமா 1.5 பவுன் இருக்கலாம் இப்போ வந்துட்டு அதிக பேர் 3/4 பவுன் போடுறாங்க இப்போ இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க வெச்சுக்கங்களா மூத்த பிள்ளைக்கு 3/4 பவுன் இரண்டாவது பிள்ளைக்கு 1.5 பவுனும் போடுவாங்க ஏனா அதுல ஒரு வித்தியாசம் மூத்த பிள்ளை என்ற மூத்த மருமகள் அந்த ஒரு வித்தியாசம் காட்றாங்க இப்போ திருமங்கலம் இருக்குங்கல அது வந்துட்டு நம்மளுடைய பெரியவங்க எப்படி போட்டுருப்பாங்களோ அதே தான் வந்துட்டு நம்ம மாமியார் மாமியார் கடுத்து நம்ம எல்லாரும் வம்ச வம்சமா நம்ம போட்டுட்டு வருவோம் திருமங்கலியத்தோட உருக்கல் இருக்கும் தெரியுங்களா அது வந்துட்டு ரொம்பவே முக்கியம் நம்ம வெறும் திருமங்கலியத்தோட போட்டு இருக்கறதோட அந்த உருக்கல் போட்டு இருந்தீங்கனா அதுக்கு நிறைய பலன் இருக்கு என்ன உருக்கல் போட்டா நல்லா இருக்கும்ன்றத இப்ப என்ன உருக்கல் எல்லாம் கடையில வந்துட்டு அவேலபிள் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக மகாலட்சுமி பொட்டு மகாலட்சுமி பொட்டுனாவே தெரியும் மகாலட்சுமினாவே ரெண்டு யானைகளை கூட வச்சிருப்பாங்க சோ அவங்க அவங்கள வந்துட்டு நம்ம தாலியிலே வச்சிருப்போம் ஏனா ஒரு பெண் வந்துட்டு மகாலட்சுமியாக கருதப்படுவதால் அந்த மகாலட்சுமி பொட்டு நம்மளுடைய தாலியில இருக்குிறது ரொம்பவே நல்லது அப்புறம் வந்துட்டு தேங்காய் சொல்லுவாங்க இத காய் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் இது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு போட்டுருப்பாங்க பெரியவங்க எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் போட்டுருப்பாங்க அதன் பின் வந்துட்டு மாங்காய் சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு மாங்காய் வந்துட்டு வலப்புறமும் வருது இடப்புறமும் வருது இப்போ எல்லாமே ரெண்டு போட்டு இருக்காங்க ஆனா எனக்கு எங்க அம்மா போடும் பொழுது ஒன்னு தான் போட்டாங்க ஆனா இப்போ வந்துட்டு இந்த சைடுல ஒன்னு ரைட் சைடுல ஒன்னு லெஃப்ட் சைடுல ஒன்னு போட்டுக்கறாங்க மாங்காய் நெக்ஸ்ட் இது பேர் வந்துட்டு வாழை சீப்புன்னு சொல்லுவாங்க வாழை சீப்பு வாழை மரம் என்றாலே வந்துட்டு வாழையடி வாழையாக வளரும் அது மாதிரி குடும்பம் வந்துட்டு வம்சம் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்பதற்காக இந்த வாழை சீப்பு வந்துட்டு நம்மளுடைய திருமங்கலத்துல போட்டுப்பாங்க ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது தத்துவம் இல்லாத எந்த ஒரு பெரியவங்களும் வந்துட்டு அந்த நகையை போடல அன்னாசி பழம் பார்க்கறதுக்கு வந்துட்டு வெளிப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி கரடு முரடா இருக்கும் அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும் அவ்வளோ ஒரு சுவை அதிகமாக இருக்கும் போல குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுமூகமாக கொண்டு போகணும்ன்றத காட்டுறது இந்த அன்னாசி பழம் திராட்சை கொத்து எதற்காக போட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக திராட்சை பழத்திலிருந்து ஒன்று ஒன்றா காய்க்காது அது ஒற்றுமையாக இருக்க அந்த திராட்சை பழத்தை வந்துட்டு அந்த கொத்து வந்துட்டு நம்மளுடைய உருக்கலாக போட்டிருக்காங்க நாணல் குழா குண்டு இது என்னன்னா நம்ம ஒவ்வொரு உரு போடுறோம்ல அந்த உருக்கல் வந்துட்டு உறையாமல் இருக்க இந்த நாணல் குழாயும் குண்டும் ஒவ்வொருத்தருடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் போட்டிருந்தாங்க அதை அப்படியே அந்த குடும்ப வம்சத்தினர் அதை பின்பற்றி வந்தார்கள் பவழம் பவழம் சார்ந்த அது வந்தவை செவ்வாய்க்காரன் முருகனுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது முருகனை வணங்கினால் எந்த ஒன்றும் அணுகாது செவ்வாய் இப்போ வந்துட்டு குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவிக்கு ஒற்றுமை பரஸ்பரம் அதிகமாக இருக்க இந்த பவழமணி நிறைய எண்ணிக்கைகளுக்கு நிறைய பலன் இருக்கு ஆனா ஒன்று போட்டாலும் சரி இரண்டு போட்டாலும் சரி உங்களுக்கு வசதிக்கேற்ற நீங்க அதை போட்டுக்கலாம் பவழமணி வில்வ இலை மகாலட்சுமியோடைய மகாலட்சுமி தேவி தாய் வந்துட்டு வாசம் செய்கிற அனைத்தையும் தான் நம்மளுடைய உருக்களாக நம்ம போட்டுட்டு இருக்கோம் வில்வ இலையும் சிவபெருமானுக்கும் உகந்தது ஸோ நம்ம வந்துட்டு கணவனுடைய ஆயில் வந்துட்டு விருத்தியாக இந்த வில்வ இலையை திருமங்கலியத்தில் போட்டுக்கிறாங்க அம்மா அவங்களெல்லாம் பார்த்துருப்போம் அப்போல்லாம் கழுத்தில் வந்துட்டு வெறும் கயிறில் தான் வந்துட்டு திருமங்கல்யம் அது இல்லாத உருக்கள் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கோட்டிருப்பாங்க என் அம்மாலாம் வந்துட்டு அந்த தாலியை வந்துட்டு பிரித்து மாற்றுவாங்கள அப்போல்லாம் வந்துட்டு ரொம்பவே விரதம் இருந்து மாற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க
ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு சில ப்ரொசீஜர்ஸை கண்டிப்பாக வந்துட்டு மதித்து நம்ம பண்ணணும். ஆனால் இப்பொழுது திருமாங்கல்ய கயிற்றுக்கு பதில் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு சரடு அல்லது கொடின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை போடுறாங்க. கொடி என்றால் இரண்டு பக்கமும் காது போன்று இருக்கும். அந்த காது இடையில் வந்துட்டு ஒரு ரிங்கு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு நம்மளுடைய கயிற்றை அந்த ரிங்கில் முடி போட்டுட்டு ஒவ்வொரு ஊருக்களையும் கட்டி முடிச்சு போட்டு முடிக்கிறது. இப்படி தான் கொடி போட்டாலும் நம்ம திருமாங்கல்ய கயிறு போட்டு தான் போடணும். பீல நான் காட்டியிருக்கேன் பாருங்க, திருமாங்கல்ய கயிறுக்கு பதிலாக தங்கத்திலேயே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு தங்கத்திலேயே ஒரு வளைவாக ஒரு கம்பி வருது. இந்த மாதிரியும் இப்பொழுது போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிறு கழுத்தில் இருக்கணும். மஞ்சள் வந்துட்டு கிருமி நாசினி. நீங்கள் மஞ்சள் கயிறு உங்களுடைய நெஞ்சோடு இருக்கும் பொழுது அந்த கேன்சர், நம்ம பிரஸ்ட் கேன்சர் அந்த மாதிரியெல்லாம் வர்றது குறையும். மான புதுசில் வந்துட்டு தாலியை சுற்றி ஒரு ரெண்டு குண்டு போட்டு இருப்பாங்க. அது மொத்தம் மூணு உருக்கள் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு தாலி பிரித்து கோப்பாங்கள்ல, அப்போ வந்துட்டு நிறைய உருக்கள் வந்துட்டு நம்ம தாய் வீட்டில் இருந்து போடுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு கிஃப்ட்லாம் கூட தருவாங்க. ஸோ அந்த உருக்கள் இருக்குங்கள அதோடைய கணக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படையாக தான் இருக்கணும். 3, 5, 7, 9, 11, 15, 15, 17, 19, 21. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கேற்ப போட்டுக்கலாம். இப்பொழுது பவழமணி, கருகமணி, முத்துமணி. கருகமணி என்றால் என்னன்னா கருப்பு மணியை தான் கருகமணின்னு சொல்லுவாங்க. கருப்பு வந்துட்டு எல்லாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவும் திருமாங்கல்யத்தில் வந்துட்டு கருப்பு சேர்க்கறது வந்துட்டு பெரியவங்களுக்கு பழக்கம் இருந்தால் மட்டுமே சேர்த்துக்கலாம். ஆனால் பவழமணியை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பவழம் என்பது முருகனுக்கு உகந்த கற்களாக கருதப்படுவதால் பவழமணியை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு உருக்கள் நீங்கள் போட்டிருக்க தாலியில் வந்துட்டு பவழமணி சேர்த்துக்கலாம். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருக்கிற பிரச்சனைகள் அகலும். அதே மாதிரி இப்போ முத்துமணியே உடம்புக்கு நல்லது. உடம்புல முத்துமணி போட்டிங்கன்னா உடம்புல அது தேய தேய அந்த முத்துமணி வந்துட்டு குறையும். அதுதான் ஒரிஜினல் முத்துன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரிஜினல் முத்து வாங்கி போட்டுக்கலாம் முத்துமணி. இன்னும் நிறைய பவழமணி, கருகமணி, முத்துமணி. இப்போ என்னெல்லாம் உருக்கள் இருக்குதுன்னா சங்கு, சக்கரம், அரச இலை, காமாட்சி அம்மன் விளக்கு கூட சின்னதாக உருக்கள் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. பன்னீர் சொம்பு, கிண்ணம், அன்னாச்சி பழம், வாழை சீப்பு, மகாலட்சுமி பொட்டு, மாங்காய், மகாலட்சுமி காசு, திராட்சை கொத்து, வில்வ இலை, தேங்காய், அதை தான் காயின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு உருக்களுக்கும் இடையே கோத்துக்கிறதுக்கு நாணல்கள், பல விதமான நாணல்கள் கடையில் விற்குது. அப்புறம் குண்டு, நாணலும் போட்டுக்கிறாங்க குண்டும் போட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் தான். நீங்கள் இதில் ஒரு கணக்கில் நான் சொல்லியிருக்கீங்களே 3, 5, 7, 9. ஸோ இந்த மாதிரி ஒற்றைப்படை கணக்கில் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். நீங்கள் வாங்கி போட்டுக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற அந்த சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குங்களே வராது. மகாலட்சுமி எப்பொழுதும் உங்களோட வாசம் செய்வாள். தங்கம் வந்துட்டு உடம்புல உரைய உரைய அது நல்லது தான். மஞ்சள் கயிறு போட்டு போடுங்க. தங்கத்திலே நீங்கள் சரடு போட்டாலும் மஞ்சள் கயிறு கொண்டு நீங்கள் அந்த சரடை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வில் சுபிக்ஷம் கிடைக்கும். எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். திருமாங்கல்ய கயிறு அடிக்கடிக்கு மாற்றலாமா? மாற்றக்கூடாது. ஒரு வருடத்துக்கு 3 தடவை மாற்றினால் போதும். ஆடிப்பூரம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நாள் மட்டும் நீங்கள் அந்த ஆடிப்பூரம் வர நாளில் எப்போனாலும் நீங்கள் செவ்வாய் இருந்தாலும் சரி வெள்ளி இருந்தாலும் சரி ஆடிப்பூரத்தப்போ நீங்கள் தாராளமாக மாற்றலாம். மற்ற நாளில் நீங்கள் மாற்றும் பொழுது நீங்கள் வந்துட்டு நாள் பார்த்து தான் நீங்கள் மாற்றணும். கண்டிப்பாக கயிறு மாற்ற சிறந்த இடம் எதுன்னு பார்த்தோன்னா கோவில்னு சொல்லுவாங்க. ஆனால் கோவிலில் போயிட்டு நம்மளுடைய தாலியில் இருக்கிற உருக்கள் எல்லாம் கழட்டி எப்படி மாட்டுவோம்னு நினச்சி பாருங்களேன். அதெல்லாம் வந்துட்டு இப்போது நடக்காத விஷயம். அதனால் நம்ம வீட்டில் பூஜை அறை இருக்கும், இல்லைனா சாமிக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருப்போங்களா, அதற்கு முன்னாடி அம்மனுடைய விளக்கை ஏற்றி வைத்து அதற்கு முன்னாடி ஒரு பிளேட்டு தண்ணி வச்சுருந்து நீங்கள் தொட்டு பொறுமையாக அழகாக வந்துட்டு நீங்களே
நீங்களே போட்டுக்கணும். யாரையும் எல்லாம் பக்கத்துலலாம் கூட்டி கூட்டு சேர்த்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்களே நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி கோர்த்துக்கணும். அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய தாலிக்க இருபுறம் இருக்கும், வலது புறம் இடது புறம் சொல்லிட்டு இருக்கும். உங்களுடைய ரைட்டு வலது புறம் தான் அதிகமான உருக்கள் இருக்கிற மாதிரியும் இடது புறத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். இது என்னுடைய பெரியம்மா சொன்னாங்க எனக்கு. தாலி கயிறு எவ்வளோ லென்த் இருக்கணும்னா, நீங்கள் நல்லா நிமிந்து உட்காந்து உங்களுடைய வயிறு இருக்குங்கள்ல தொப்புள், அதில் உங்களுடைய கை இருக்குங்களா அது படுக்க வச்சு உங்கள் கட்டவரல் எங்கே வருதோ அந்த அளவுக்கு லென்த் இருக்கணும். இது வந்துட்டு என்னுடைய பெரியம்மா எனக்கு சொன்னாங்க. ஸோ என்னுடைய அம்மா பெரியம்மா மற்ற பெரியவங்களெல்லாம் சொன்னதை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காத பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ரியாஸ் கிரியேஷன்ஸ், ப்ரியா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.